வணக்கம் நண்பர்களே வானம் எல்லாராக யூடியூப் சேனல்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் அடோவ் கேமராராவோட பேசிக் பேனல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இங்கே நான் சில சாம்பிள் ஃபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ரா மண்டு ஜேப்பாக் ஃபைல் ரெண்டுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது எதுக்காகன்னா ரா ஃபைலில் ஒர்க் பண்ணாதான் ஜேப்பாக் ஃபைலுக்கு என்னென்ன வித்தியாசங்கிறத நம்ம லைவாக பார்க்குறக்காக தான் ரெண்டு ரெண்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கேமரா டுவல் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன்றில் வந்து நான் இந்த படங்களை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க இது ஃபோட்டோஸ்அஃப் சிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ நம்ம பேசிக் பேனலில் ஃபஸ்ட்டு வந்து கிஸ்டோகிராம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் கிஸ்டோகிராம் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக்கு இது வந்து ஷேடோ இது வந்து எக்ஸ்போசர் இது ஹைலைட் இது ஒயிட் இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கிஸ்டோகிராம் புரியணும் சில இன்ஸ்டோகிராமில் ஒரு படத்தோட உயிர் நாடி ஃபஸ்ட்டு மேலே இந்த படத்தில் எக்ஸ்போசர் ஹைலைட்டு ஒயிட்டு கம்மியாக இருக்குது இதை வந்து நம்ம மேனுவலாக நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம் இப்போ நான் வந்து ஆட்டோ எக்ஸ்போசர் கொடுத்துக்கிறேன் ஆட்டோ எக்ஸ்போசர் கொடுக்கும்போது நமக்கு தேவையான எக்ஸ்போசர் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்டு ஷேடோ ஒயிட்டு பிளாக் இது எல்லாத்தையுமே அதுவே எடுத்துக்கும் இதுக்கு மேலே நான் எக்ஸ்போசர் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு இதை எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும் நமக்கு அப்போ அங்கே மேலே இன்ஸ்டோகிராமில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆரம் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னால் இது வந்து ஒரு வார்னிங் இண்டிகேட்டர் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்கும் போயிட்டு நான் அதிகப்படுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரிகிறதுக்காக இப்போ என்னாச்சுன்னா இந்த ஒயிட் ஏரியாவில் அதிகமாக உங்கள் படம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒயிட்டை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் அப்போ உங்கள் எக்ஸ்போசரையுமே நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஏற்றும் போது உங்களுடைய அந்த இண்டிகேட்டர் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதே மீறி வந்ததுன்னா நீங்கள் ஒயிட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் பிளாக்குக்கும் இருக்குது ஸோ அந்த பிளாக்கை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளூ கலரில் அந்த பிளாக்கோட இண்டிகேட்டரை வந்து காமிக்கும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் பிளாக் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல ப்ளூ கலரில் இண்டிகேஷன் காமிக்கிது அப்படின்னா அர்த்தம் நான் பிளாக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறனும் இவ்வளோ தூரம் வர்ற அளவுக்கு நான் வந்து பிளாக் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது ஸோ இதை வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படம் ஓரளவு கரெக்டாக வரும் இதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம் இப்போ ஹைலைட்டில் வந்து கிராஃப் அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ ஹைலைட்டை நீங்கள் ஃபுல்லாக குறச்சிக்கலாம் உங்கள் படத்தில் இது ரெண்டே ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ உங்கள் படம் வந்து ஒரு சாஃப்ட்டாக இருக்குது சாஃப்ட் ஃபீலாக இருக்குன்னா நீங்கள் இந்த டிகேஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் படத்தில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்கும் அதை தவிர இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் அப்போ கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஒயிட் பேலன்ஸ் அதை வந்து நம்ம ஆட்டோவில் போட்டுக்கலாம் அப்போ டெம்பரேச்சர் இதெல்லாம் மேனுவலாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இப்போ வைப்ரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது அதாவது எக்ஸ்போசர் கான்ட்ராஸ்ட்டு ஹைலைட்டு ஷேடோ ஒயிட் இது எல்லாம் உங்களுக்கு இந்த மொத்த படத்தில் வந்து உங்களுக்கு அப்படியாகவும் ஒர்க் ஆகும் உதாரணத்துக்கு ஒயிட்டை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மொத்த பிக்சரில் இருக்க ஒயிட்டு கூடும் அல்லது மொத்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஒயிட்டு குறையும் இதுதான் இந்த கீயோடைய பேசிக் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஷ் செட்டிங்ஸ்க்கு போகணும் ப்ரெஷ் செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஏற்றின டிகேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டிகேஸ் மட்டும் கொஞ்சம் கூட்டலாம் கூட்டிட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஷ் பண்ணிங்கன்னா டிகேஸ் வந்து அப்ளை ஆகிடும் மறுபடியும் தேவைன்னா அங்கே போய் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பண்ணுறது தான் இந்த ப்ரெஷ்ஷு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ப்ரெஷில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலையும் பண்ணலாம் அல்லது ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு ஒரு ப்ரஷும் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் இந்த நியூ ப்ரஷ் போட்டுக்கலாம் ஸோ அந்த ப்ரஷ் செட்டிங்ஸ் பேனரெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பேசிக் செட்டப்பில் ஒயிட் பேலன்ஸு டெம்பரேச்சர் டின்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை இந்த ஒருவேளை வந்து பிங்க் கலர் இங்கே இருந்ததுன்னா இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த மெஜந்தா டோன் ஏறி வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா க்ரீன் வந்து ஏற்ற வேண்டி இருக்கும் ஸோ இதுதான் டின்ட்டுங்கிறது வெயிட் பேலன்ஸுங்கிறது நீங்கள் என்ன ஃப்ளாஷு அல்லது லைட்டு வீடியோ லைட்டு யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு நீங்கள் வழக்கமாக கொடுக்குறது தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரமோ மூவாயிரத்து ஐநூறுரூவா அது நீங்கள் யூஸில் கொடுக்குறோம் டீன்ட்டுக்குற என்னென்னா அந்த இடத்துல என்ன கலர் பவுன்ஸ் ஆகி ஏறுதோ அந்த கலருக்கு பேர் தான் டீண்ட் ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக பார்த்துருக்குற செட்டப்பு இந்த எக்ஸ்போசரில் ஒவ்வொரு கீழேயும் நீங்கள் மீனாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த பக்கம் ஃபுல்லாக எத்தனை ஆகும் ஃபுல்லாக குறைச்சினா டார்க் ஆகும் இது வந்து இதுக்கு கீழே கூறி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கான்ட்ராஸ்டுங்கிறது அந்த கீயை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட்டு பிளாக் ஒயிட்டு பிளாக்கு ஒயிட்டு பிளாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒயிட்டும் பிளாக்கும் ஒரு படத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த படம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஹைலைட் கீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஹைலைட் மட்டுந்தான் இருக்கும் ஷேடோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடோன் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிரேலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பிளாக்காக மாறி இருக்கும் அதுக்கப்புறம் ஒயிட் ஒயிட்டுக்குன்னு தனியாக ஒரு கீ கொண்டு வந்தாங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் நமக்கு ஏன்னா ஒரு பிக்சர்ல ரொம்ப ப்ளீச் ஆயிடுச்சு வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கைலைட் மட்டும் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து திருப்திகரமாக இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஒயிட்டுங்க தனியாக ஒரு கீ கொண்டு வந்தாங்க அது கொண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த படத்தில் கூட ஒயிட்டை தான் குறைக்கும் அமேசிங்கான ஒரு ரிசல்ட் வந்து கொண்டு வந்துச்சு அதே மாதிரி பிளாக்குக்குன்னு தனியாக ஒரு கீ கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ரெண்டு கீ கொண்டு வந்தது தான் அடோவ் கேமராவில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு நான் சொல்லுவேன் அப்போ அது கீழே வந்தீங்கன்னா டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிகேஸ் இது மூணும் வந்து ஒரே மாதிரி வேலை செய்யும் அதாவது கான்ட்ராஸ்ட்டை தான் கொடுக்கும் என்னென்னா இங்கே நீங்கள் இந்த கீழே பார்க்கலாம் அந்த ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் பிளாக்கு ஒயிட்டு அப்போ என்ன அர்த்தம்னா இதை நீங்கள் கூட்டிங்கன்னா உங்கள் படத்தில் கான்ட்ராஸ்ட் கூடும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கிளாரிட்டி கூட்டினீங்கன்னா உங்களை உங்கள் படத்தில் வந்து கான்ட்ராஸ்ட் கூடும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி டிகேஸ் கூட்டினிங்கன்னா உங்கள் படத்தில் கான்ட்ராஸ்ட் கூடும் இது மூணுமே கான்ட்ராஸ்ட்டை தான் வந்து மீன் பண்ணுது அதே மாதிரி இதை குறைச்சிங்கன்னா உங்கள் படம் சாஃப்ட் ஆகும் இதையும் குறைச்சிங்கன்னா உங்கள் படம் ஆகும் இதையும் குறைச்சிங்கன்னா உங்கள் படம் சாஃப்ட் ஆகும் இது மூணையும் ஒரே மேலே தான் செய்யும் ஆனால் இது மூணு பேருக்கு தகுந்த மாதிரி அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அதோடைய ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ப்ரஷில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் முக்கியம் இப்போது ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி டிகேஸ் மட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளாரிட்டியை வந்து இன்னொரு நியூ ப்ரெஷ் போட்டு கிளாரிட்டி மட்டும் நான் ஒரு இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்து இந்த பானையில் மட்டும் நான் இன்க்ரீஸ் ப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பானையில் மட்டும் நீங்கள் கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கு எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது முறைப்படி நம்ம செய்யணும் அப்போ இந்த விஷயத்த அந்த ரா ஃபைல் நம்ம பண்ணியிருக்கிறத அப்படியே இந்த ஜேப்பக் ஃபைலுக்கு நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் ஆல்ட்டு எஸ் கொடுத்திங்கன்னா சிங்க் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் ஓகே கொடுத்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படி இங்கே ப்ரீசெட் ஆகும் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுச்சு இங்கே இருக்கிற ராஃபைல வந்து உங்களுக்கு எல்லாமே நேச்சுரல் டோன் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் இங்கே வரும்போது இந்த படத்தில் ஸ்கின் டோனு எல்லாமே கண்ணா பின்னான்னு மாறிடுச்சு இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அவங்கள எல்லாத்தையுமே கம்பல்சரி ரால ஷூட் பண்ணுங்க வருங்காலங்களில் லாக்டவுன் பீரியட்லாம் அதிகமான கூட்டம் இருக்காது ஸோ இந்த இயர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு பெருசாக வந்து க்ரௌடு இல்லைனாலும் நீங்க வந்து கம்மியான படங்கள் எடுக்கிற இந்த காலகட்டத்தில் ஏவாவது இங்கே ரா ஃபைல் எடுத்து இந்த மாதிரி நல்லா அவுட்புட் கொடுத்து உங்கள் கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க இது வந்து என்னுடைய மெயினான சஜஷன் ஸோ இந்த கேமரா டுவெல் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன்று வந்து டவுன்லோடு கீழே கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது அண்டர் எக்ஸ்போஸ் படத்துக்கு பார்த்துருக்கோம் அதே தான் சேம் உங்களுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் படத்துக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஆட்டோ எக்ஸ்போஸர் அதே மாதிரி ஆட்டோ எக்ஸ்போசர் கொடுக்கும்போதே உங்களுக்கு ரா ஃபைலில் எவ்வளோ டீடைல் ரெக்கவரியாக இருப்பாருங்க இப்போ இவ்வளோ ப்ளீச்சாக இருக்குது இவ்வளோ ப்ளீச்சாக இருக்கிற அந்த இடம் இப்போ நான் ஆட்டோ எக்ஸ்போசர் மட்டும்தான் கொடுக்குறேன் நமக்கு எவ்வளோ டீட்டெயில் கொண்டு பாருங்க இதெல்லாம் மேனுவலாக பண்ணால் கூட நம்ம எவ்வளோ டீட்டெயில் கொண்டு வரது கஷ்டம் என்ன காரணம்னா அந்த 12.2.1 பாயிண்ட் டூ பாயிண்ட் இருக்காங்க இது 2020 டுவெண்ட்டியில் வந்து இன்ஸ்டால் ஆகும் டுவெண்ட்டி நைன்டீன்லேயும் இன்ஸ்டால் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் டிகேஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த படத்துக்கு வேறு எதுவும் பெருசாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ஜேபக் ஃபைலுக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஜேபக் ஃபைலுக்குமே இது உங்களுக்கு டீட்டெயில் கொண்டு வருது அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ டிகேஸ் கொஞ்சம் கொடுக்கலாம் ஆனால் ரா ஃபைல் அளவுக்கு ஜேபக் ஃபைலில் உங்களுக்கு குவாலிட்டி வரவே வராது அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ அதுக்கப்புறம் மேனுவலாக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் நீங்கள் கேமராலாம் ஃபில்டர் வந்துட்டீங்க அளவுக்கு ஒரு லென்ஸ் ஃபிளர் உள்ளே வந்த படத்தில் நீங்கள் டிகேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் ஏற்றிருக்கேன் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு படத்தில் பெரிய அளவில் பாதிப்பே இல்லை எக்ஸ்போசர் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த க்ரீன் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து மெஜர் தான் கொஞ்சம் கூட்டிக்கலாம் இதுதான் டின்ட்டு ஹைலைட்ஸ் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இந்த அளவுக்கு கேமரா வந்து மெருகேற்றுகிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு படம் ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ப்ரஷ்ஷப் போட்டு இண்டிவிஜுவலாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் போடுறதில்லை நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகுறது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லைக் கமெண்ட்டு ஷேரிங் பண்ணும்போது தான் நம்ம சேனல் வந்து குரோத் ஆகும் நம்ம சேனலில் குரோத் ஆனாதான் தான் எல்லா பேருக்கும் இது ரீச் ஆகும் ஸோ தேங்க்யூ வெரி மச் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வெல்கம்